தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகைகள் பலரும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு சினிமா திரையில பணம் பெயர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சிருந்தாலும் கூட தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த நடிகைகள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க அதிலையும் ஒரு சில நடிகைகளுடைய இறுதி காலமானது மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய பிரபலமான முன்னணி நடிகையாக எண்பது மற்றும் தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் வளம் வந்த பிரபலமான நடிகை ஒருவருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் தான் அவருடைய இறுதி காலத்தில் நடந்திருக்கு இவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நஞ்சி ஒழுக்கும் நிகழ்வானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமா திரையிலத்தில் எண்பது மற்றும் தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் ஒரு சிறந்த நடிகையாகவும் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் கவர்ச்சி நடிகையாகவும் வளம் வந்த நடிகை தான் நிஷா நூர் அவர்கள் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவர்கள் மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களுடைய பல திரைப்படங்களில் நடித்து மிகவும் பிரபலம் அடைஞ்சாங்க பெரும்பாலும் இவங்களை கவர்ச்சி கதாபாத்திரங்களில் தான் நம்ம பார்த்துருப்போம் எண்பது தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் வெளியான பல முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்களில் கவர்ச்சி கதாபாத்திரங்களையும் கவர்ச்சி பாடல்களுக்கு நடனமாடியும் இருப்பாங்க தமிழ் சினிமாவுடைய மாபெரும் கவர்ச்சி நடிகையான சில்க்ஸ் ஸ்மிதா அவர்களுக்கு பின்னால் ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகைனால் கவர்ச்சி நடிகை நிஷா நூர் அவர்கள்தான் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் இருந்த இவங்க அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் கிடைக்காம மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இது மட்டும் இல்லாமல் தவறான பழக்க வழக்கங்களும் அவங்களுக்கு அதிகமாகி ஒரு கட்டத்தில் ஹெச்இவி நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அவருடைய சொந்த ஊரான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிடந்ததாக தகவல்கள் வெளியாச்சு நாகப்பட்டினம் மாநிலம் மாவட்டம் நாகூர் தர்காவில் கவனிப்பாரற்று ஒரு பெண் கிடந்திருந்திருக்காங்க எலும்பும் தோளுமாக உடல் சுருங்கிய நிலையில் கிடந்த அந்த பெண்ணை பார்த்து அதுக்கப்புறமா அந்த பகுதியில் இருந்தவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ தான் தெரிய வந்திருக்கு அவங்க தமிழ் சினிமாவையே கலக்கிய பிரபலமான நடிகை நிஷா நூர் அவர்கள் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இவருடைய குடும்பம் அந்த பகுதியிலேயே மிகவும் பெரிய குடும்பம் அம்மா அப்பா அக்கா அண்ணன் தங்கை தம்பி என ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்ந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க ஆனால் சினிமா திரையிலகத்தில் இவங்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம இவங்களுடைய குடும்பத்தினர் ஒரு காலகட்டத்தில் இவங்கள வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு கவர்ச்சி நடிகையாக வளம் வந்த இந்த நிஷா நூர் அவர்கள் பிற்காலத்தில் பட வாய்ப்புகள் கிடைக்காம மிகவும் கவலையான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க தொடர்ந்து ஹெச்இவி நோயினாலையும் பாதிக்கப்பட்ட இவங்க நடு ரோட்டில் கவனிப்பாரற்று கிடந்திருக்காங்க எலும்பும் தோளுமாக சுருங்கிய நிலையில் இருந்த இந்த நடிகையை அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நிஷா நூர் அவர்கள் முதல் முதலாக தமிழ் சினிமாவில் கல்யாண அகதிகள் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கவர்ச்சி கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தயாரிப்பு பணிகள்லையும் ஈடுபட்டு நஷ்டத்தையும் கண்டாங்க அதற்கு பின்னால் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததாக தகவல்கள் வெளியாச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவருடைய வீட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டு தெரு ஓரங்களில் அனாதையாக கிடந்திருக்காரு அவருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் அரசு அதிகாரிகள் ஒரு சிலராக கண்டறியப்பட்டு அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவலானது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை தமிழ் சினிமா திரையுலகம் முழுக்க ஏற்படுத்திச்சு தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் கொண்டாடப்பட்ட பிரபலமான நடிகை ஒருவர் எலும்பும் தோளுமாக உரல் சுடுங்கிய நிலையில் ஹெச்இவி நோயினால் பாதிக்கப்பட்டு நடு ரோட்டில் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை தமிழகம் முழுக்க ஏற்படுத்துச்சு இந்த நடிகையை பார்த்தினா உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்